பணத்தை ஈர்க்கலாம் வாருங்கள். பொருளாதார தன்னிறைவை நோக்கி ஒரு பயணம். இந்த பதிவு உங்களை கோடீஸ்வரராக்குவதோ அல்லது லட்சாதிபதியாக்குவதோ அல்லது நீங்கள் விரும்பியதை அடைய வைப்பதோ உங்கள் கைகளில்தான் இருக்கிறது, உங்கள் அணுகுமுறைகளில்தான் இருக்கிறது. இந்த உலகில் ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு விதி இருக்கிறது. பிரபஞ்சத்தையே ஆட்டிப்படைக்கும் பணத்திற்கு விதி இல்லாமல் இருக்குமா? ஆனால் அதற்கு முன்னர் நம்மிடம் உள்ள சில குறைகளை களைய வேண்டும். நீங்கள் பணத்தை ஈர்க்கும் காந்தமாக மாறுவதற்கு முன்னர் இந்த விஷயங்களை தெரிந்து கொண்டு அவற்றை நடைமுறைப்படுத்த வேண்டும். பணம் மற்றும் செல்வம் குறித்த உங்கள் அணுகுமுறையும் கண்ணோட்டமும் மாறாதவரை சாட்சாத் அந்த லக்ஷ்மி தேவியே உங்கள் வீட்டு முன் வந்து நின்றாலும் உங்களால் அதை உணர முடியாது. எனவே தேவை ஒரு மாற்றம் நமது அணுகுமுறைகளில், நமது பார்வையில், நமது சிந்தனையில். அதற்கு உங்களை தயார்படுத்துவதுதான் இந்த பதிவு நோக்கம். ஆபரேஷன் செய்வதற்கு முன் டெட்டாலை போட்டு கிளீன் பண்ணுவாங்க தெரியுமா, அது போலத்தான் இது. செய்து பாருங்கள், மாற்றத்தை உணர்வீர்கள். பணத்தை ஈர்க்க செய்ய வேண்டியதும் செய்யக்கூடாததும். பலர் பணம் தங்களிடம் போதுமான அளவு இல்லை என்கிற காரணத்தால் அதை வெறுக்கிறார்கள். நீங்கள் வெறுக்கும் ஒன்று உங்களை தேடி எப்படி வரும்? பணத்தை நேசிக்கவும் அதன் மீது அன்பு செலுத்தவும், ஆனால் அதன் மீது வெறி கூடாது. நம்முடைய கவனம், ஆற்றல், பார்வை எதன் மீது இருக்கிறதோ அதை நாம் ஈர்க்கிறோம். பணமும் அப்படியே. நம்மிடம் பணம் இல்லை என்பதில் உங்களுக்கு உரிய கவனமும் ஆற்றலும் இருக்குமானால் உங்களால் பணத்தை ஈர்க்கவே முடியாது. நீங்கள் செலவு செய்ய விரும்பும் தொகை உங்களிடம் இருப்பதாகவும் அதை நீங்கள் குறிப்பிட்ட அந்த செலவிற்கு உபயோகிப்பதாகவும் கற்பனை செய்து கொள்ளுங்கள், அதாவது விசுவலைஸ் செய்து கொள்ளுங்கள். உங்களுடைய சொல், செயல், சிந்தனை அனைத்தும் உங்களிடம் பணமும் வலமையும் அளவற்று இருப்பதை போல இருக்க வேண்டும். என்கிட்ட பணம் இல்லை, அது மிகவும் காஸ்ட்லி, என்னால் ஒரு காலும் அதை வாங்க முடியாது போன்ற நெகட்டிவான சொற்களை அறவே மனதில் இருந்து நீக்க வேண்டும். பணம் இல்லை என்கிற பேச்சு உங்களிடம் வரக்கூடாது, அது எந்த சூழ்நிலையிலும். உங்களிடம் இப்போது இருக்கும் பணத்திற்கு முதலில் இந்த பிரபஞ்சத்திற்கு நன்றி சொல்லுங்கள். ஒவ்வொரு முறையும் பணத்தை நீங்கள் கையாளும் போது நன்றி உணர்ச்சியுடன் கையாளுங்கள். போதுமான பணம் உங்களிடம் இருந்தால் நீங்கள் வாங்க விரும்புபவற்றை ஒரு பட்டியலிடுங்கள், அதாவது டிவி, ஃப்ரிட்ஜ், புது வாஷிங் மிஷின். இப்படி ஒரு பெரிய செல்வந்தனின் சிந்தனையை போன்றி உங்கள் சிந்தனையும் இருக்க வேண்டும். அதாவது இது ஒரு நுணுக்கமான வரி, அர்த்தத்தை சரியாக புரிந்து கொள்ளுங்கள். என்னிடம் தேவையான எல்லா சக்திகளும் வளங்களும் இருக்கின்றன என்பதை திரும்ப திரும்ப சொல்லுங்கள். திரும்ப என்னிடம் தேவையான எல்லா சக்திகளும் வளங்களும் இருக்கின்றன. என்னிடம் தேவையான எல்லா சக்திகளும் வளங்களும் இருக்கின்றன. என்னிடம் தேவையான எல்லா சக்திகளும் வளங்களும் இருக்கின்றன. இதை போல உங்களுக்குள் திரும்ப திரும்ப சொல்லிக்கொள்ளுங்கள். அற்புதம் என்பது வேறு, அதிர்ஷ்டம் என்பது வேறு. இரண்டுக்கும் மிகப்பெரிய வேறுபாடு உண்டு. வாழ்வின் ஒவ்வொரு கணத்திலும் நாம் அற்புதத்தை எதிர்பார்க்கலாம், அதற்காக காத்திருக்கலாம், அதிர்ஷ்டத்தை அல்ல. எப்போதும் நேர்மறையாகவே சிந்தியுங்கள். அற்புதமான விஷயங்கள் நம்மை தேடி வரும், ஏனெனில் நாம் இந்த பிரபஞ்சத்திற்கு நன்றி உணர்ச்சியுடன் இருக்கிறோம். உங்களை சுற்றி உள்ள வளங்களை போற்றுங்கள். மற்றவர்களின் வளங்கள் உட்பட அனைத்தையும் போற்றுங்கள். உங்களுக்கு தேவையான பணம் உங்களிடம் வரும் என்று நீங்கள் உறுதியாக நம்புங்கள். பணம் உங்களை தேடி வர முதலில் நீங்கள் உங்களை நேசிக்க வேண்டும். பணம் நம்மை தேடி வந்து குவிய நமக்கு தகுதி இருக்கிறது என்று முழுமையாக நம்புங்கள். நான் ஒரு பணகாந்தம். பிரபஞ்சத்தின் பணகாந்த விதிகளுக்குட்பட்டு எனது செயல்களை நான் வடிவமைத்துக் கொள்கிறேன். நான் ஒரு பணகாந்தம். பிரபஞ்சத்தின்
பணகாந்த விதிகளுக்குட்பட்டு எனது செயல்களை நான் வடிவமைத்துக் கொள்கிறேன். நான் ஒரு பணகாந்தம். பிரபஞ்சத்தின் பணகாந்த விதிகளுக்குட்பட்டு எனது செயல்களை நான் வடிவமைத்துக் கொள்கிறேன். எனது சிந்தனை மற்றும் உணர்ச்சிகள் மூலம் நான் பணத்தை விரட்டுகிறேனா என்று அடிக்கடி உங்களை கேட்டுக்கொள்ளுங்கள். நான் ஒரு பணகாந்தம். பணம் என்னை தேடி வரும் என்று அடிக்கடி சொல்லுங்கள், தினமும் சொல்லுங்கள். நான் ஒரு பணகாந்தம். பணம் என்னை தேடி வரும். நான் ஒரு பணகாந்தம். பணம் என்னை தேடி வரும். நான் ஒரு பணகாந்தம். பணம் என்னை தேடி வரும் என்று அடிக்கடி உங்களுக்குள் சொல்லுங்கள், சொல்லிக் கொள்ளுங்கள், தினமும் சொல்லுங்கள். உங்களுக்கு தேவையான பணத்தை ஒரு செக்கில் எழுதி அது அடிக்கடி உங்கள் கண்ணில் படுகிறார் போல வைத்துக் கொள்ளுங்கள். நம்மை நன்றாகவும் சௌகரியமாகவும் மன நிறைவாகவும் உணரச் செய்யும் எந்த செயலை வேண்டுமானாலும் செய்யலாம். எப்போதும் மகிழ்ச்சியுடனும் ஆனந்தத்துடனும் இருக்குமாறு மனநிலையை வைத்துக் கொள்வது உங்களை மிகப்பெரிய பணகாந்தமாக மாற்றும். சந்தோஷமாக இருங்கள். உங்களை நேசியுங்கள். நேர்மறையாக சிந்தியுங்கள். உங்களிடம் இருக்கும் ஒவ்வொன்றுக்கும் வரும் ஒவ்வொன்றுக்கும் நன்றி கூறுங்கள். இன்னும் நம்மை தேடி நிறைய வரும் என்று நம்புங்கள். உங்களுக்கு நீங்கள் உதவ முடியுமே தவிர வேறொருவர் உதவ முடியாது. உங்களுக்கு நீங்கள் உதவ முடியுமே தவிர வேறொருவர் உதவ முடியாது. உங்களுக்கு தேவையான அனைத்து சக்தியையும் பிரபஞ்சம் உங்களுக்குள்ளேயே வைத்திருக்கிறது. உங்களுக்கு தேவையான அனைத்து சக்தியையும் பிரபஞ்சம் உங்களுக்குள்ளேயே வைத்திருக்கிறது. அதை உணர வேண்டியதுதான் உங்கள் கடமை. நான் எனது மனம் விரும்பும் அனைத்திற்கும் தகுதியுடையவனாவேன். அது எனது தெய்வீக பாரம்பரிய உரிமை. இந்த வாக்கியத்தை முழுமையாக நம்புங்கள், அடிக்கடி சொல்லுங்கள். நான் எனது மனம் விரும்பும் அனைத்திற்கும் தகுதி உடையவனாவேன். அது எனது தெய்வீக பாரம்பரிய உரிமை. நான் எனது மனம் விரும்பும் அனைத்திற்கும் தகுதி உடையவனாவேன். அது எனது தெய்வீக பாரம்பரிய உரிமை. நன்றி.